வணக்கம். தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில். தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு உதவித்தொகையாக மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் புதுமைப்பெண் திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று தொடக்கி வைத்தார். தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் அனைவருக்கும் கல்வி என்பதுதான் திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கை என முதல்வர் பேசினார். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து சட்டப்பேரவை கூடும்போது தெரியும் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுகவில் நடப்பதற்கும் அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற அப்பாவு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் விவகாரத்தில் ஜனநாயக ரீதியில் முடிவு இருக்கும் என்று கூறினார். தமிழ்நாடு அரசு விரைவு பேருந்துகளில் பயணம் செய்பவர்கள் இணையதளம் மூலமாக இருவழி பயணத்துக்கு முன்பதிவு செய்தால் ஒரு டிக்கெட் கட்டணத்தில் 10% சலுகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த கட்டண சலுகையானது விழா காலங்களில் செல்லாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர அரசு கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே அணை கட்டாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் என மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் உரிய இடவசதியோ நீர்வரத்தோ இல்லை என்பதால் புதிய அணைகள் கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 500 ரூபாய்க்கு சமையல் சிலிண்டர் வழங்கப்படும், வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என ராகுல் காந்தி 8 வாக்குறுதிகளை அளித்தார். குஜராத்தில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அகமதாபாத்தில் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வாக்குறுதிகளை அறிவித்தார் ராகுல் காந்தி. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதல்வர் ஹேமந்த் சோரன் 48 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். சட்டவிரோத சுரங்க ஊழல் குற்றச்சாட்டில் முதல்வர் ஹேமந்தை பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யக்கோரி தேர்தல் ஆணையம் பரிந்துரைத்துள்ளதாக தகவல் வெளியான நிலையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கொண்டுவரப்பட்டது. தான் டெஸ்ட் கேப்டன் பதவியிலிருந்து விலகிய போது மகேந்திர சிங் தோனி மட்டுமே தனக்கு குறுஞ்செய்தி அனுப்பி தொடர்பு கொண்டதாக விராட் கோலி தெரிவித்துள்ளார். தோனி குறித்து விராட் கோலி கூறிய இந்த வீடியோவானது சமூக ஊடகங்களில் நேற்று முதல் வைரலாகி வருகிறது. பொன்னியின் செல்வன் முதல் பாகத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகியுள்ள பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் முதல் பாகம் செப்டம்பர் 30ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவானது நேரு உள் விளையாட்டு அரங்கில் நாளை நடைபெறுகிறது. தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.